தமிழகத்தில் 5% கூட வழி இல்லை. உயர்கல்விகளை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை என்று நினைக்கின்றேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எங்கேயும் அதற்கான இடமே இல்லை. இப்பொழுது போன மாதம் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது, தமிழக அரசு நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் ஆங்கில வழி கல்விக்காக இப்பொழுது வந்து 120 பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்திருக்கிறோம். நான் ஏன் இதற்கான காரணம் என்று சொல்கிறேன். அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் கல்விச்சாலைகளில் தமிழே ஆட்சி மொழியாக இருக்கும் என்று அண்ணா அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம், அண்ணாவின் சவக்குழிக்கு பக்கத்தில் 1000 அடி குழி தோண்டி திராவிட இயக்க ஆட்சியாளர்களால் 45 ஆண்டுகாலம் புதைக்கப்பட்டு விட்டது. 2வது, நிர்வாகத்தில் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தின் நிர்வாக மொழியாக தமிழே இருக்கும் என்று அண்ணா அவர்கள் கொண்டு வந்து இடதுசாரிகளினுடைய ஆதரவோடு, மாப்போசி போன்ற தமிழ் பற்றாளர்களின் ஆதரவோடு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இன்றைக்கு என்ன நிலைமை இருக்கிறது? நிர்வாகத்தில் தமிழ் எந்த நிலைமை இருக்குது? தமிழகத்தினுடைய நிர்வாகம் 4 அடுக்குகளை கொண்டது. 1 தலைமைச் செயலகம், 2 ஆணையகரகம் இயக்குநரகம், 3 மாவட்ட நிர்வாகம், 4 வட்டாட்சியர் யூனியன் ஒன்றிய நிர்வாகங்கள், 4 அடுக்கு இருக்கிறது. இந்த 4 அடுக்குகளில் நிர்வாகம்னா தானே ஆட்சினா, நகர்கிற ஃபைல், நகர்கிற அரசு நடவடிக்கைகள் உத்தரவுகளில் தமிழ் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பார்த்தால், இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரமே வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ் 60%, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ் 50%, ஆணையகர அலுவலகத்தில் தமிழ் 40%, அரசு தலைமைச் செயலகத்தில் தமிழ் 30%-35% தான் இருக்கிறது. 50 வருஷம் கழிச்சு தான் நிலைமை. இந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கிற கூத்து 1-2 கூத்து கிடையாது. எத்தனை முறை தமிழ் ஆட்சியறதுக்கான இது, தமிழ் பண்பாட்டு அமைச்சர் அல்லது தமிழ் ஆட்சி மொழிக்கான புதிய துறை என்று என்னென்னமோ நிகழ்ந்தது, ஆனால் நிர்வாகத்தை தமிழ்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசின் அரசு ஊழியர்கள் தமிழில் தான் கையெழுத்திட வேண்டும் என்ற அரசு ஆணை இன்றைக்கு வரை அமுல்படுத்தப்படலை. இன்னைக்கு வரைக்கும் 1978வது ஆண்டு அந்த அரசாணை கொண்டு வரப்பட்டது. அதில் மிகப்பெரிய நகைச்சுவை என்ன தெரியுமா? தமிழில் தான் இனிமேல் தமிழக அரசு ஊழியர்கள் கையெழுத்திட வேண்டும் என்ற அரசாணையை ஆங்கிலத்தில் கையெழுத்திட்ட புண்ணியவாளர்கள் இவர்கள். ஏன்னா அந்த செக்ரட்டரி வந்து அந்த ஃபைலை படிக்கலை, வழக்கம் போல வந்தது கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா இருந்தாலும். எல்லாமே சாதாரண வாகனங்களில் என்ன பெயர் எழுதுவதிலிருந்து, வாகனங்களில் எண்கள் அரபு எண்களை எழுதலாம், ஆனால் 1 ஆங்கிலத்தில் 2 பக்கம் நீங்கள் எழுதிக்கலாம், அல்லது முன் எழுத்துக்களை மட்டும் ஆங்கிலத்தில் கூட வேணால் தமிழ் எழுதலாம், ஒழிய தமிழ் மட்டும் எழுதக்கூடாது. இப்படி 100க்கணக்கான விஷயங்கள். நண்பர்களே, நிர்வாகத்தில் தமிழ் என்பது எவ்வளவு தூரம் சொல்ல வேண்டுமென்றால், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், எந்த துறையிலும் கையெழுத்து போடுறதிலிருந்து, வாகனங்களுக்கு இது பண்ணுறது, இது வந்து இப்போ என்ன அதனுடைய உச்சபட்சமான வேடிக்கை என்றால், 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தட்டச்சு இருந்தது. ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் எத்தனை தட்டச்சுகள் இருக்க வேண்டும் என்ற அரசாணை என்றால், 5 இங்கிலீஷ் தட்டச்சு இருந்தால் 1 தமிழ் தட்டச்சு இருக்கணும். அதுதான் ஆவரேஜ், சராசரி. அப்படின்னா அரசு நிர்வாகத்தில் அனைத்திலும் 10 அரசாணை பிறப்பிக்கப்பட்டால் அதில் 8 அரசாணை ஆங்கிலத்தில், 2 தான் தமிழ். நீங்கள் அரசாணையில் எத்தனை தட்டச்சு இருக்கணுன்றதுலே அந்த வித்தியாசம் வந்தது. இந்த இதே 50-40 வருஷமாக மாறலை. இப்பொழுது நவீனமாக கம்ப்யூட்டருக்குள்ளே வந்தாச்சு. தமிழகத்தின் எல்லா ஆட்சியரும் கலெக்டரும் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் எஸ்பிகளும் தங்களது அன்றாட நிகழ்ச்சி நிரலை அரசுடைய தலைமைச் செயலாளருக்கு அனுப்பணும். 2 மாதத்துக்கு 1 முறை அனுப்பணும். நண்பர்களே, தமிழ் ஆட்சி மொழி சட்டம் அரங்கேற்றப்பட்ட 55 ஆண்டுகளுக்கு பிறகு வேதனையோடு, நெஞ்சில் ரத்தம் கசிகிற வேதனையோடு நான் சொல்கிறேன், தமிழகத்தில் இன்றைக்கு 1 மாவட்ட ஆட்சியரும் 1 மாவட்ட எஸ்பியும் தங்களது நிகழ்ச்சி நிரலை தமிழ் மொழியில் அனுப்புவது கிடையாது. ஒரு சில தமிழ் பற்றாளர்கள் தட்டச்சு இருந்த காலத்தில் சில முயற்சிகள் பண்ணாங்க. இப்பொழுது கம்ப்யூட்டர் வந்துட்டனால அதுக்கான சாஃப்ட்வேரே அதில் கிடையாது. ஸோ நீங்கள் தமிழ் பற்றாளரான ஆட்சியில் இருந்தாலும் நீங்கள் இங்கிலீஷில் தான் அடிச்சு அனுப்பணும். இதுதான் நிலைமை. இந்த 40%, 50%, 60%, நான் ஒரு கணக்கு சொன்னேன்ல, இதில் உச்சமான ஒன்று இருக்குது, ஒரு துறை இருக்குது. அந்த துறையில் தான்
தமிழ் ஆட்சி மொழி சட்டம் என்ற காத்து கூட அந்த அந்த டிபார்ட்மெண்ட் வாசல் இப்போறை கிடைக்கல. அது என்ன துறை என்றால் தமிழக காவல்துறை. தமிழக காவல்துறையினுடைய தலைமையகத்தில் 90% நடவடிக்கைகள், அபிஷியல் நடவடிக்கைகள் அனைத்தும் ஆங்கில மொழியில் இருக்கிறது. சட்டத்தை மீறுகிற முதல் குற்றவாளிகள் இருக்கிற இடமாக காவல்துறையின் அலுவலகம் இருக்கிறது. கடந்த 45 வருடமாக தமிழக காவல்துறை முதலமைச்சர்களின் கையில் மட்டும்தான் இருக்கிறது. தமிழே புகாத ஒரு ஆணையத்தை, தமிழே உள்ளே நுழையாத ஒரு கட்டிடத்தை கட்டி காக்கிற தமிழ் காவலர்களை என்ன சொல்லி அழைப்பது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இது நிர்வாகத்தில் இருக்கிற நிலைமை. கல்விச்சாலைகளில் உங்களுக்கு தெரியும், நீதிமன்றம் கேட்கவே வேணாம். 1978 அன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தார். உயர்நீதிமன்றத்திற்கு கீழமைந்த அனைத்து நீதிமன்றத்தின் தீர்ப்பு மொழியாக தமிழே இருக்கலாம் என்றார். அதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. சாதாரணமான கீழே அடிநிலை நீதிமன்றத்தில் கூட இன்றைக்கு தீர்ப்பு மொழியாக தமிழ் இல்லை. நண்பர்களே, வேதனையோடு சொல்கிறேன், தமிழகத்தில் 5 ஆண்டுகளில் நிர்வாகத்தில், நீதிமன்றத்தில், கல்விச்சாலையில் தமிழே ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற தீர்மானம் இந்த 50 வருடத்தில் எந்த விதமான முன்னேற்பாடும் முன்னேற்றமும் இல்லாமல் நிறைவேற்றப்படவில்லை என்பது மட்டுமல்ல, இந்த தீர்மானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக, கட்டாய ஹிந்தியை கொண்டு வந்த காங்கிரஸ் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றாதே என்று எங்கேயும் போராடவில்லை. திராவிட இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மொழியை கல்வியிலிருந்தும், நிர்வாகத்திலிருந்தும், நீதிமன்றத்திலிருந்து வெளியே வைத்து பொதுவெளியில், மேடையில் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதற்கான விஷயம்தானே தவிர தமிழ் படிப்பதற்கான விஷயம் அல்ல, தமிழ் நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்வதற்கான விஷயம் அல்ல, தமிழ் அரசு கட்டிடங்களில் உத்தரவு பிறப்பிப்பதற்கான விஷயம் அல்ல என்பதில் மிக தெளிவாக இருந்தார்கள். அதனுடைய விளைவை இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நான் முதலில் ஒரு பெரிய வரலாற்றை சொன்னேன். 1938 துவங்கி 65 வரை இந்த நாட்டிலே நிகழ்ந்த மொழி போராட்டம், சிந்தப்பட்ட ரத்தம், செய்த தியாகம், இழந்த உயிரிழப்புகள், இது எதுவும் நிகழாத கர்நாடகத்திலும், கேரளாவிலும், ஆந்திராவிலும் அவர்கள் தங்கள் தாய்மொழிக்கு செய்ததை ஒப்பிட்டால் தமிழன் தலைகுனிந்து நிற்பதை தவிர வேறு வழி இல்லை. இன்றைக்கு யோசிங்க, இன்றைக்கு யோசிங்கள், தமிழகத்தினுடைய அரசு செய்ய வேண்டிய அடிப்படை விஷயம் பேரகராதி. ஒரு ஆட்சியில் ஒரு உத்தரவு போடணும்னா, நீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்றால் அந்த ஆங்கில சொல்லுக்கு தகுதியான தமிழ் சொல் எது என்பதற்கு அகராதிகள் முதலிலே உருவாக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் கடைசியாக உருவாக்கப்பட்ட பேரகராதி 1924 வையாபுரி பிள்ளை அவர்களால் சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்து உருவாக்கப்பட்டதுதான். 124,000 சொற்களை கொண்ட ஒரு அகராதி உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு வரை அதற்கு பிறகு எந்த பேரகராதிகளும் உருவாக்கப்படவில்லை. எழுத்தாளர்கள் 4-5 பேர் வட்டார வழக்கு சொல்லகராதிகளை இந்த காலத்தில் உருவாக்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்கள் கரிசல் காட்டு சொல்லகராதியை உருவாக்கினார். எழுத்தாளர் நாஞ்சிநாடன் அவர்கள் நாஞ்சில் நாட்டு சொல்லகராதியை உருவாக்கினார். பெருமாள் முருகன் அவர்கள் நடுநாட்டு சொல்லகராதியை உருவாக்கினார். கண்மணி குணசேகரன் அவர்கள் நடுநாட்டு சொல்லகராதியை உருவாக்கினார். பெருமாள் முருகன் அவர்கள் கொங்கு நாட்டு சொல்லகராதியை உருவாக்கினார். தனி நபர்கள் தான் சின்ன சின்ன முயற்சியை செய்திருக்கிறார்களே தவிர ஒரு மொழியின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய அடிப்படை விஷயங்கள் இந்த காலங்களில் எதுவும் செய்யப்படவில்லை. அதே போல அகராதிகள், தமிழ் ஆங்கில அகராதிகள், 1964 சென்னை பல்கலைக்கழகம் சிதம்பரம் செட்டியாரை வைத்து தயாரித்த அகராதிக்கு பிறகு இன்று கடந்த 50 ஆண்டுகளில் வேறு எந்த புதிய அகராதிகளும் அரசு உருவாக்க அமைப்பும் குழுக்களும் போடவில்லை, உருவாக்கவும் இல்லை. அதே போல வேதனை கலந்த விஷயம் நண்பர்களே, எழுத்து சீர்திருத்தம். வீரமா முனிவர் அவர்களும் பாரதி அவர்களும் அதன் உச்சமாக தந்தை பெரியார் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். தமிழ் எழுத்துக்களில் 7 எழுத்துக்களை குறைப்பதற்கு பெரியார் படாத பாடுபட்டார். அன்னைக்கு வந்து அச்சு கோர்க்கிறதான் அந்த கேஸ் கட்டில் 7 பாக்ஸை குறைக்கிறதுக்கு முட்டிக்கிட்டு அழுதாரு. ஏண்டா இத்தனை எழுத்தை வச்சிருக்கீங்க, 99 இந்த 3 பண்ணால் 7 குறையும் என்று ஒன்று சொன்னார். நண்பர்களே, பெரியார் எழுத்து சீர்திருத்தத்தை செய்ததற்கு இன்னைக்கு 90 வருஷம் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு எந்த எழுத்து சீர்திருத்தமும் செய்யப்படவில்லை. திராவிட இயக்க ஆட்சிக்கு வந்த பிறகு பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தத்தை அமுல்படுத்துவதற்கு அவர்கள் 12 வருஷம் எடுத்துக்கொண்டார்கள்.
79வது வருஷம் தான் பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு அங்கீகரித்து அரசாணை வெளியிட்டது. இன்றைக்கு கணினி மொழி, கணினி யுகம் 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பொது சாப்ட்வேர், தமிழுக்கான பொது எழுத்துரு கிடையாது. உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் இங்கிலீஷில் அடித்தா எல்லா கம்ப்யூட்டரிலும் எல்லா லேப்டாப்பிலும் எல்லா மடிக்கணினியிலும் ஓப்பன் ஆகுது. தமிழில் எவை அனுப்பினாலும் வந்து முட்டிட்டு சாக வேண்டியது இருக்கு. ஒரு பொது எழுத்துருவை உருவாக்குவதற்கு அரசு இன்றைக்கு வரை முயற்சிக்கவில்லை. வேதனை கலந்த விஷயம், இன்றைக்கு உலக இந்தியாவில் கண்டறியப்பட்டிருக்கிற கல்வெட்டுகள், இந்தியா முழுக்க கண்டறியப்பட்டிருக்கிற கல்வெட்டுகள் 70,000 கல்வெட்டுகள். நண்பர்களை நீங்கள் கவனிக்க வேண்டும், 70,000 கல்வெட்டுகள் இந்தியா முழுக்க இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது. அதில் தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கிற கல்வெட்டுகளின் எண்ணிக்கை 35,000. அப்படி என்றால் தமிழ் மொழியினுடைய பழமை, தமிழ் மொழியினுடைய பெருமை, ஆதி காலம் தொட்டு தமிழன் எழுத்திலும் எழுத்தறிவிலும் எவ்வளவு மேம்பட்டவனாக இருந்தான் என்று உலகுக்கு உரக்கச் சொல்வதன் அடையாளம் இந்தியாவில் கண்டறியப்பட்ட 70,000 கல்வெட்டுகளில் 35,000 கல்வெட்டு தமிழ் மொழியிலான கல்வெட்டு. என்ன வேதனை என்னவென்றால், இன்றைக்கு வரை கண்டறியப்பட்ட 35,000 கல்வெட்டுகளில் வெறும் 10,000 கல்வெட்டுகள் தான் படியெடுக்கப்பட்டிருக்கிறது. 25,000 கல்வெட்டுகள் படியெடுக்க கூட படாமல் கிடக்கிறது. மைசூரில் இருக்கிறது, ஹைதராபாத்தில் இருக்கிறது, கல்கத்தா மியூசியத்தில் இருக்கிறது, சென்னையில் இருக்கிறது. 25,000 கல்வெட்டுங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 3,000 வருடத்துக்கு முன்னால், 2,500 வருஷத்துக்கு முன்னால் தமிழன் எழுதிய கல்வெட்டு. ஒரு கல்வெட்டு படித்தால் வரலாறு மாறும். ஒரு கல்வெட்டினுடைய செய்தி நம்முடைய வரலாற்றின் இருண்ட பக்கத்துக்கு வெளிச்சம் பாய்ச்சும். ஒரு கல்வெட்டினுடைய செய்தி வரலாற்றின் பெருமை என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிற அந்த பெருமையின் நாக்கை பிடித்து ஒட்ட அறுக்கும். 1902வது வருஷம் வரைக்கும் தஞ்சாவூர் கோயிலில் கட்டினவன் யாருன்னு போய் கேட்டால் தஞ்சாவூரில் இறங்கினே சொல்லுவான், தஞ்சாவூர் கோயிலில் கட்டினது காடுவெட்டி சோழன் சொல்லுவான். காடுவெட்டி சோழன் தான் தஞ்சாவூர் கோயிலில் கட்டான்னு தஞ்சையில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நினைத்து கொண்டிருந்தார்கள். 1902வது ஆண்டு தஞ்சாவூருக்கு கலெக்டராக வந்த பிரிட்டிஷ்காரன் போய் கல்வெட்டை படித்த பிறகு சொன்னான், இந்த கல் இந்த கோவிலை கட்டினது காடுவெட்டி சோழன் இல்லடா, ராஜராஜ சோழன் தான். ஒரே ஒரு கல்வெட்டு. 25,000 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட 35,000 கல்வெட்டுகளில் 25,000 கல்வெட்டுகள் இன்றைக்கு வரை படியெடுக்கப்படவில்லை, பிரசுரிக்கப்படவில்லை, அதன் மீது எந்த ஆய்வும் நிகழ்த்தப்படவில்லை. நண்பர்களை, வேதனை என்னவென்றால், இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிக முக்கியமான அறிஞர் ஐராவத மகாதேவன், ஏர்லி தமிழ் எபிக்ராஃபி என்று சொல்லப்படுகிற மிக முக்கியமான தன் வாழ்க்கை முழுவதும் பயணப்பட்ட பாதையிலிருந்து ஒரு ஆய்வை செய்து முன்வைத்திருக்கிறார். அதில் வரலாற்றினுடைய மிக முக்கியமான பகுதியை பார்த்து பல கேள்விகளை கேட்கிறார். என்னன்னா, இன்றைக்கு தமிழகத்தில் தொல்லியல் அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள், இலக்கியவாதிகள் 3 பேரும் சேர்ந்து தமிழகத்தின் வரலாற்றை காலம் முறைப்படி எழுத வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு எங்களது வரலாற்று அறிஞர் மரியாதைக்குரிய மணிக்குமார் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள், பேராசிரியர் மணிக்குமார் அவர்கள் எங்கள் கூட்டத்திலே கூட இன்றைக்கு பேசினார். காலமுறைப்படி இன்றைக்கு வரை தமிழகத்தினுடைய வரலாற்றை தமிழக அரசு இன்றைக்கு வரை எழுதி அபிஷியலான அதிகாரப்பூர்வமான ஒரு வரலாற்றை இன்றைக்கு வரை வெளியிடவில்லை. வேதனையோடு நான் சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிற கர்நாடகத்தில் கர்நாடக அரசு தொல்லியல் அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள், இலக்கியவாதிகள் 3 பேரும் கொண்ட குழுவை அமைத்து அதிகாரப்பூர்வமான கர்நாடகத்தினுடைய வரலாற்றை எழுதி வெளியிட்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற கர்நாடக அரசு எம்புட்டு பேச்சு, தமிழ்நாட்டில் எம்புட்டு பேச்சு, வெறும் பேச்சா போச்சேயா? பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் நிகழ்ந்திருக்கிற சாதனை, பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் நிகழ்ந்திருக்கிற நல்ல விஷயம், கை கட்டும் தூரத்தில் இருக்கிற கேரளாவில் அவர்கள் தாய்மொழி மேல், இவை எவனுமே மொழிக்காக சண்டை போடலையே, இவை எவனுமே மொழிக்காக போய் துப்பு சிறைச்சாலையினுடைய காராகிரகத்தின் கம்பிகளை எல்லாம் உடைக்கலையே, பாம்புக்கு பள்ளிக்கு நடுவில் பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் காரை எவனுமே படுக்கலையே. என்ன நிகழ்ந்தது தமிழ்நாட்டில்? மிக முக்கியமான அடிப்படையான இந்த கேள்விகளை வந்து நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. அதே போல இயேசு சபை பாதிரியாருடைய கடிதங்கள், டாக்குமோ இந்தியா என்ற பெயரில் ஏறக்குறைய 400 வருஷமாக போர்ச்சுகீசியத்திலிருந்து, பிரெஞ்சிலிருந்து, இத்தாலியிலிருந்து, ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலிருந்து இங்கே வந்து இயேசு சபை கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்த சாமியார்கள், பரப்ப வந்த பணியாளர்கள், திருப்பணியாளர்கள் தமிழகத்தை பற்றி எழுதி வைத்திருக்கிற குறிப்புகள் 1000கணக்கான பக்கம் இருக்கு. அவை எவையும் இன்றைக்கு வரை தமிழகத்துக்கு கொண்டு வரப்படவில்லை, மொழிமாற்றம் செய்யப்படவில்லை. அதே போல தமிழகத்தினுடைய மிக முக்கியமான புதையல், சமூக புதையல்,
மெக்கன்சியுடைய கீழே பல்கலைக்கழகமும் தஞ்சாவூரில் இருக்கிற சரஸ்வதி மகாலும் 40,000 ஏடு இருக்குங்க தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலில். படியெடுக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் அடுத்த மாதம் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு, ஒருத்தர் அடுத்த மாதம் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. பரவாயில்லையே அப்படின்னு நினச்ச இன்னொரு ஆள் யாருன்னா, அவர் ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆகிட்டாராம், அதில் ஏதோ பிரச்சனைனால இன்னும் ரிலீவ் பண்ணாமல் இருக்கான். மோடி ஆவணங்கள், பல்லாயிரக்கணக்கான ஆவணங்கள் இருக்கிறது. மோடி எழுத்தை படிப்பதற்கு நாதி இல்லை. அதாவது ஒரு மொழியினுடைய வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய அடிப்படை விஷயங்கள், அகராதிகளை உருவாக்குவது, பேரகராதிகளை உருவாக்குவது, சொல்லதிகாரிகளை உருவாக்குவது, கல்வெட்டுகளை படியெடுப்பது, வரலாற்றாளர்களுக்கும் தொல்லியலாளர்களுக்கும் இலக்கியவாதிகளுக்குமான உறவை அமைத்து ஒரு அதிகாரப்பூர்வமான விஞ்ஞானபூர்வமான ஒரு வரலாற்றை உருவாக்குவது, நிர்வாகம் நீதிமன்றங்கள் உருவாக்கு என்று அடிப்படையில் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தும் ஒரு அடி கூட நகரவில்லை. வெளியீட்டு துறை என்ற ஒரு துறை இருக்கிறது தமிழ்நாட்டில், தமிழக அரசினுடைய பதிப்பகத்துறை. பாடப்புத்தகத்தை தவிர வேற எதையும் வெளியிட மாட்டான், அதுல மட்டும்தான் அவனுக்கு காசு கிடைக்குது. ஆமா, பாடப்புத்தகத்தில் வந்து அந்த ஓரத்தில் கட் பண்ற கட்டிங் இருக்குல்ல, அந்த கட் பண்ற அந்த மிச்ச பீஸ், பேப்பர் பீஸ், அதுக்காக மட்டுமே அமைச்சருக்கு கொடுக்கப்படுகிற லஞ்சம் எத்தனைன்றது அவங்க ஒரு பட்டியல் சொல்றாங்க, அது இருக்கட்டும். 1960 வரை தமிழக பாடநூல் பிரிவு, வெளியீட்டு பிரிவு பல அற்புதமான புத்தகத்தை வெளியிட்டது. இப்போ வெளியிடுறதே இல்லை. பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் ஒவ்வொரு ஆண்டும் கேரள பதிப்புத்துறை 100 புத்தகங்களை வெளியிடுகிறது. உலகத்தின் எந்த மொழியிலே வந்த முக்கியமான வரலாற்று நூலும் இலக்கிய நூலும் அடுத்த வருஷத்தில் மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. தமிழில் அதுக்கான எந்த நாதியுமே கிடையாது. நண்பர்களே, நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், திராவிட இயக்கம் 100 ஆண்டுகளில் செய்த சாதனை என்று பார்க்கிற பொழுது என்னென்ன அடுத்த முக்கியமான கேள்வி இருக்கிறது. அது என்ன கேள்வி என்றால், மத்தியிலே அனைத்து மொழிகளும் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை. இல்லைன்னா வெறும் ஆங்கிலமும் ஹிந்தியும் மட்டும்தானா? இங்கே பொறியியல் துறையும் மருத்துவத்துறையும் தமிழிலே நடைமுறைப்படுத்த முடியாததுக்கு மிக முக்கியமான பொறுப்பு தமிழக அரசு அல்ல, அகில இந்திய மருத்துவ கவுன்சிலும் அகில இந்திய பொறியியல் கவுன்சிலும். அவன் ஆங்கிலத்தை தவிர எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாடாளுமன்றத்தில் பிற தேசிய இனங்கள் தங்களது தாய்மொழியிலே அனுமதி இல்லாமல் பேச முடியவில்லை. மத்திய அரசினுடைய அனைத்து நடவடிக்கையும் ஹிந்தியும் ஆங்கிலத்திலும் இருக்கிறது. இந்த நாட்டினுடைய 7வது அட்டவணையில் இருக்கிற 26 மொழிகளும் காலிலே போட்டு நசுக்கப்படுகிறது. எனவே மத்தியிலே 8வது அட்டவணையில் இருக்கிற அனைத்து மொழிகளும் தேசிய மொழி ஆக்க வேண்டும் என்ற போராட்டத்தை கடந்த 45 ஆண்டு காலமாக திராவிட இயக்கம் நடத்தியதா என்றால், வார்த்தைகளில் நடத்தியது, வாழ்க்கையில் அதை தூக்கி கடத்தியது உண்மை. எங்க மாநிலத்திலே நீ அதை செய்யவில்லை, மத்தியிலே செய் என்று சொல்வதற்கான அடிப்படை தார்மீகத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள். உங்க ஊருக்குள்ள இருக்கிற நீதிமன்றத்தில் தமிழ் இல்லை, உன் பக்கத்து தெருல இருக்கிற பள்ளிக்கூடத்தில் தமிழ் இல்லை, உங்க வீட்டு தாசில்தார் ஆபீஸ்குள்ள தமிழ் இல்லை, ஆனால் நாடாளுமன்றத்தில் தமிழில் பேசுவதற்கு உரிமை கொடு, உயர்நீதிமன்றத்தில் தமிழில் சொல்ல உரிமை கொடு என்று கேட்பதற்கான அடிப்படை தகுதி என்ன இருக்கிறது? எனவே நண்பர்களே, கடந்த 100 கால திராவிட இயக்கம் மொழி சார்ந்த விஷயத்தில் பார்த்தால், தமிழ் திராவிட இயக்கத்திற்கு செய்தது அதிகம், திராவிட இயக்கம் தமிழுக்கு செய்தது. நான் முதலிலே குறிப்பிட்டதை போல, திராவிட இயக்கம் தமிழுக்கு செய்த பெருமையை நான் சொல்லி, அது ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு, அது வரலாற்றில் அந்த பங்களிப்பு குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் தாய்மொழி குறித்த விஞ்ஞானபூர்வமான கண்ணோட்டம் திராவிட இயக்கத்தின் எந்த தலைவருக்கும் இருந்ததில்லை. அதுதான் அடிப்படை பிரச்சனை. இரண்டாவது ஆங்கிலம் மட்டும்தான், ஏனென்றால் நீதி கட்சி தூங்கும் பொழுதே வந்த பிரச்சனை, பார்ப்பனர்களுக்கு எதிராக சமூகத்தின் அதற்கு அடுத்த உயர்தட்டில் இருக்கிற வேளாளர்கள் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்றால் ஆங்கிலம் தான் சரியான அஸ்திவாரம். எனவே ஆங்கிலத்தை இருக்கப்படி என்று தந்தை பெரியார் சொன்னார். அவனா இங்கிலீஷ் படிச்சுட்டு ஜட்ஜ் ஆயிடுவான், நீ படிக்காட்டா பியூனா தான் இருப்பேன் என்று சொன்னான். ஆங்கிலத்தின் மீதான மோகம், விஞ்ஞானபூர்வமான தாய்மொழி குறித்த அணுகுமுறையை கொஞ்சம் கொஞ்சமாக காவு வாங்கியது. ஹிந்தியை எதிர்த்து நிகழ்த்திய போராட்டம், ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நிகழ்த்திய போராட்டம் வரலாற்றில் மிக முக்கியமானது. அந்த போராட்டம் இந்த தேசத்தை, தேசிய அரசியலை ஒரு ஜனநாயக உள்ளடக்கத்துடனான பயணத்துக்கு உந்தி தள்ளியது, ஹிந்தியை எதிர்த்த வரைக்கும். ஆனால் ஹிந்தியை எதிர்த்து விட்டு தமிழை வளர்க்காமல் அந்த இடத்தில் ஆங்கிலத்தை நிகழ்த்தியதன் மூலம்
திராவிட இயக்கத்திற்கு பின்னால் இன்றைக்கும் இருக்கிற 80% தமிழ் மக்களுக்கு, தமிழ் மக்களினுடைய அடிப்படை உழைப்பாளி மக்களுக்கு அது மொழி சார்ந்து செய்த துரோகம் இன்றைக்கும் வயிற்றுக்குள் ஒரு உலோகம் போல செரிக்காமல் கிடக்கிறது. உண்மை பக்கத்தில் நிகழ்ந்திருக்கிற இந்த இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது கொஞ்சம் யோசியுங்கள். ஒரு தலித் சமூகத்திலே பிறந்த நடராஜனும், ஒரு நாடார் சமூகத்தில் பிறந்த தாளமுத்துவிலும் துவங்கி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் குண்டடிபட்டு செத்த ராஜேந்திரன் வரை அடிப்படையான இந்த தியாகிகளெல்லாம் மொழி போராட்டத்தில் செத்தது ஆங்கிலத்திற்காகவா தமிழுக்காகவா? என் தாய்மொழியில் இந்த நாட்டினுடைய நிர்வாகம் நடக்க வேண்டும், என் தாய்மொழியில் இந்த நாட்டின் கல்வி இருக்க வேண்டும், என் தாய்மொழியில் இந்த நாட்டினுடைய பொது விஷயங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று உலக முழுக்க இருக்க மனிதர்களின் ஆசையை இங்கே மற்ற நாடுகளிலெல்லாம் ஆதிக்க மொழியை சொல்லி கருவறுப்பார்கள். தமிழகத்தில் சொந்த மொழி பேசுகிறவர்களே, சொந்த மொழியை பேசியே இது நிகழ்ந்திருக்கிறது. நான் திருச்சியிலிருந்து வந்திருக்கிறேன். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் முதல் பேரணி துவங்கிய இடம் திருச்சி தான். 75 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னும் நேர்மையாக சொன்னால், அந்த முதல் பேரணியில் பெரியார் கூட கலந்து கொள்ளவில்லை. அந்த பேரணியின் தலகர்த்தராக இருந்து போனவன் பட்டுக்கோட்டை அழகிரி. அந்த பேரணி தமிழ்நாடு முழுதும் பயந்து சென்னை அடைந்த பிறகுதான் பெரியார் அவர்களோடு பேசினார். இப்படி தொடங்கிய மொழிப்போர் இப்படி முடிந்துவிட்டதே என்று வெங்கடேசன் வருத்தப்பட்டார். நீங்கள் சற்று யோசிக்கலாம் தயசு. நான் துவக்கத்தில் சொன்னேன், வேற யாராவது மொழி வாழ்த்து பாடுறானா என்று கேட்டேன். யோசிச்சு பாருங்களேன், இப்போ காலையில் ஏந்திச்சவனே ஒருத்த அம்மாவை போய் அம்மா வணக்கம்னு சொன்னால் எப்படி இருக்கும்? காலையில் ஏந்திரிச்ச உடனே பெத்த தாயை பார்த்து ஒருத்தன் அம்மா குட் மார்னிங் அப்படின்னா எப்படி இருக்கும்? சொல்ல மாட்டான். யாரை பார்த்து வணக்கம் சொல்லுவான்? எவன் அண்ணியனோ அவனை பார்த்தா வணக்கம் சொல்லுவான். இவங்க தமிழுக்கு அதிகமாக வணக்கம் சொல்கிறாங்கன்னா தாய்மொழியை அந்நியனாக்கி விட்டான் என்று அர்த்தம். அது மட்டுமல்ல, நீங்கள் இங்கே தமிழுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் வெங்கடேஷ் சுட்டிக்காட்டி மீண்டும் சொல்கிறேன். ஒரு முதலமைச்சருக்கு, ஒரு தலைவருக்கு கொஞ்சம் ஃபிசிக்ஸ் கூட தெரியுதுன்னு வைங்களேன். உதாரணமாக அவர் ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா அவர் ஃபிசிக்ஸை தீர்மானிப்பதில்லை. ஒரு முதலமைச்சருக்கு ஓவியத்தில் ஆர்வம்னு வச்சுங்களேன், அவர் ஒன்றும் ஓவியத்தின் போக்கை ஒன்றும் தீர்மானிப்பதில்லை. இல்லை ஒருத்தருக்கு கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு வச்சுங்க, உதாரணமாக அவர் ஒன்றும் உலக கிரிக்கெட்டெல்லாம் தீர்மானிப்பதில்லை. அவருக்கு அதில் ஆர்வம் இருப்பது அவர் சம்பந்தப்பட்டது. யாருக்கு எதில் வேணாலும் கூடுதலாக ஆர்வம் இருக்கலாம், பிழை இல்லை. ஆனால் தமிழை பொறுத்தல் என்ன சிக்கல் என்றால், ஒரு தலைவருக்கு தமிழ் கொஞ்சம் கூட தெரிந்தால் அவர்தான் தமிழ் குறித்து முடிவெடுப்பார் என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். சின்ன குழந்தை ஜோக் அடிக்கிறாங்க, இப்போ சின்ன குழந்தை தமிழ் புத்தாண்டு எது அப்படின்னு கேட்டால் அம்மா ஆட்சியா ஐயா ஆட்சியாங்கிறான். இந்த சிக்கல்லாம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எங்கே இருக்குது இந்த சிக்கல்லாம்? ஏன் தமிழ் குறித்து எம்ஜிஆர் உண்மையாகவே சொல்கிறேன் தமிழ் பல்கலை கொண்டாந்தார், நான் மறந்து விடக்கூடாது. எம்ஜிஆர் தான் பெரியார் கொண்டு வந்து எழுத்து சீர்திருத்தத்தை ஆட்சியில் நடைமுறைப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு அந்த தமிழ் பல்கலை எப்படின்னு போய் பாருங்கள். இங்கே என்ன மிகப்பெரிய துன்பம் இருக்குன்னா, செம்மொழி என்பதை தாமுயசதான் டெல்லி வரையிலும் சென்று பாராளுமன்றத்தின் முன்பு போராட்டம் செய்து மறைந்த தோழர் பி மோகனுடைய அற்புதமான வழிகாட்டுதல் ஒத்து உறுதுணையோடு நாம் செய்தோம். தாமுயா செஞ்சுட்டு வைகோலாம் வந்துட்டு போனார், சும்மா சொல்லக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் செம்மொழியாக தமிழை அங்கீகரிக்க வைப்பதற்கு தன்னுடைய அரசியலை பயன்படுத்தியது என்பதால் உண்மையாகவே கலைஞரை நான் பாராட்டுகிறேன். ஆனால் என்ன சிக்கல்னா, கலைஞர் செம்மொழிக்கு ஒன்று உருவாக்கினா நம்ம தூக்கி அங்கே போட்டுரும், புஸ்தகத்தெல்லாம் மூட்டை கட்டி அங்கே எல் கரையாந்துன்னுக்கிட்டு இருக்கு. அவர் தமிழ் பழக கொண்டு வந்தார்னா இவர் காலி பண்ணுவார். இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி தமிழனை காலி பண்ணுனா என்ன பண்ணுறது நமக்கு தெரியல. அதான் சிக்கல். இப்போ நான் சொல்கிறது யார் மீது குறையா இல்லை, கோளாறெல்லாம் சொல்லலை. இப்போ ஆய் என்ன போச்சுன்னா, தாளபுத்த நடராஜன் சொன்னார்ல, சின்னச்சாமிக்கு போய் பிள்ளை இருந்தாயா, சின்ன புள்ள 10 வயசு திராவிட செல்வின் பேர், பாவம் ஏழவன், பத்தவஜலம் காலை போய் பிடிச்சான், இந்திய பத்தவஜலம் காலை பிடிச்சி ஐயா எங்கள் தமிழை கொண்டாதீங்கன்னா சின்னசாமி போலீஸ்காரன் தூக்கி விட்டான் அந்த பக்கம் சின்னசாமியை. அந்த கோபத்தோட வந்து திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் நெருப்பு வச்சுட்டு செத்தான் சின்னசாமி. அவன் தமிழ் தமிழ்னு கத்தனது போக, இப்போ யார் தமிழ் வாழ்கங்கிறா தமிழ்நாட்டில்? எனக்கு தெரிஞ்சு எல்லா ஊர் கார்பரேஷன் வாசல் முன்னாடி தான் எழுதி வச்சுருக்கான் தமிழ் வாழ்கன்னு.
எங்கே அதிக லஞ்சம் வாங்குவாங்களோ அங்கே தான் தமிழர் எழுதி வைக்கிறான். இப்போ இப்போ தமிழை எப்படி இருக்கிறான் இப்போது? ஏன் இந்த வேதனைகள் யாரையும் குறை சொல்லதற்காக எப்படி இருக்குது தமிழ் இப்போது? யாராவது சாப்பிட போங்க, உணவு விடுதுன்னா புரிய மாட்டேங்குது, ஹோட்டலில் தான் புரியுது. எப்படி இருக்கான் தமிழை இப்போது? போன உடனே என்ன ரைஸ், பாயில் ரைஸாக ரா ரைஸ் வாங்குறான், வாட்டர் வச்சுட்டியாங்கிறான். அது வாட்டர் கூட இல்லை இப்போது, ரூம் டெம்பரேச்சர் ஆகிறான். போகும்போதே தெர்மோமீட்டரில் போகிற மாதிரி. ஆமாம், என்ன கிரேவின்றாங்க இப்போ அடுத்தது? வாட்டர் ரைஸ் போய் அடுத்து கிரேவிக்கு வந்துட்டான். என்ன கிரேவின்றான் தமிழ்நாட்டில் இப்போது? பள்ளிக்கூடம் மட்டும் இல்லை ஆளே. எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வியோடு முடிக்கணும் போ. சரி, போய் ஹோட்டலில் உட்காந்தவுடனே என்ன ரைஸு, வாட்டர்